வெல்கம் டு தமிழ் மூன் சமையல். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் புலாவ். நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே கால் மணி நேரம் அரிசி ஊற போட்டுடணும். தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், பிரியாணியில் 2 எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 6 கீறி வச்சுருக்கேன், ஏலக்காய் 3, அன்னாச்சிப்பூ 2, கிராம்பு 6, பட்டை சிறுதுண்டை ஒரு வந்து 6 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 1 கரண்டி எடுத்துக்கோங்க. மல்லி இலை 1 கப்பு, அதாவது 1 கைப்பிடி. புதினா வந்து ஒரு 5-6 இலை, நான் ரெண்டுமே அதில் சேர்த்து வச்சுருக்கேன். தயிர் நான் வந்து வீட்டில் ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் வந்து குழிக்கரண்டியில் சின்ன குழிக்கரண்டியில் 1 கரண்டி எடுத்துக்கிறேன். நெய் 50 கிராம், பன்னீர் வந்து 1 பேக்கெட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆன உடனே 100 எண்ணெய் ஊற்றிடலாம். அந்த எண்ணெயிலே வந்து 2 ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, பட்டை, ஏலக்காயெலாம் போட்டு தாளிச்சிடலாம். ஏலக்காய் பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். உங்கள்கிட்ட இந்த பிரியாணி இலை இல்லைன்னா பிரிஞ்சி இலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ உப்பு போட்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். தயிர் 1 கரண்டி சேர்த்துக்கோங்க.
மல்லியில புதினா இல வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கிறது வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு அரிசிக்கு வந்து பாஸ்மதி அரிசிக்கு 1 1/4 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஓல கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுடலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் அரிசி போட்ட உடனே ஒரு எலுமிச்சப்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுருங்க. பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் 1/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புழிஞ்சு விடுங்க. இப்போது வந்து மூடியை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். அதாவது 2 விசில் வந்து 3வது விசில் வரும்போதே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பக்கத்தில் அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி சாதம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீதி நம்ம நெய் வந்து நெய்யில் மீதி இருக்கிறத வந்து நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பன்னீர் புலாவ் வந்து தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.